தீவிரவாதம் உலக அமைதிக்கு அச்சுறுத்தலானது என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தற்போதைய தலைவராக உள்ள இந்தியா இந்த கூட்டத்தை நடத்தியது. இந்த அமைப்பில் இந்தியா, சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய 8 நாடுகள் உறுப்பு நாடுகளாக உள்ளன. உலக மக்கள் தொகையில் 42% இந்த நாடுகள் பெற்றுள்ளன. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உலகின் 25% இந்த நாடுகள் கொண்டுள்ளன. இந்த கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஜூன் 2017 இந்த அமைப்பில் இந்தியா உறுப்பினராக சேர்ந்திருந்தாலும் உறுப்பு நாடுகளுடன் பல 100 ஆண்டுகால நட்புறவு கொண்டிருப்பதாக தெரிவித்தார். சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடமான சாபகார் துறைமுக பணிகளை முடிப்பதில் இந்தியா தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். To international peace and security, any act of terrorism, regardless of its motivation, is unjustifiable. It is important, therefore, for all countries to fulfill the obligations enshrined in the relevant counter-terrorism cooperation protocols, including UN Security Council resolutions 1267, 1373 and successor resolutions for the purpose of identifying and implementing sanctions against global terrorist entities. இந்த கூட்டத்தில் பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகள் காணொலி வாயிலாக கலந்து கொள்ள உள்ளன.